வெல்கம் ஆல். ஜவஹர், உள்ளூர் பற்றியே பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படி வெளியில் போய் லண்டனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் லண்டன்? தெர் இஸ் அ ஃபியூயல் கிரைசிஸ். அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய பல ஃபில்லிங் ஸ்டேஷன், ஃபியூவல் ஸ்டேஷன், கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷனில் பெட்ரோல் ஃபியூவல் கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும், லண்டனில் பர்டிகுலராக வந்து பல இடங்களில் வந்து ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸு வெளியில் நிறைய வண்டிகள் நின்றுட்டுருக்கு அப்படின்னும், பல ஃபில்லிங் ஸ்டேஷனில் சாரி நோ ஃபியூயல் அப்படிங்கிற போர்டு போட்டிருக்காங்க அப்படின்னும், சில இடங்களில் ரொம்ப அளவோட தான் கொடுக்குறாங்க, இதனால் தெர் இஸ் அன் அக்ரிமோனியஸ் கைண்ட் ஆஃப் டயலாக் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் தி கஸ்டமர்ஸ், அதாவது வெயிட் பண்ணுற ஆளுங்க ஒருத்தரோட ஒருத்தர் தகராறு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். எப்படி இந்த ஃபியூயல் கிரைசிஸ் வந்தது? பெட்ரோல் இல்லையா, டீசல் இல்லையா அப்படின்னா, நோ, தெர் ஆர் டூ பிக் கம்பெனிஸ் இன் யூகே, ஒன்று வந்து பிபி, இன்னொன்று எஸ்ஓ. அவங்கக்கிட்ட நிறைய ஃபியூவல் இருக்குது. அப்படி ஃபியூவல் எவ்வளோ இருக்கும்போது ஏன் இங்கே போல? அவங்ககிட்ட டேங்கர்ஸ் இல்லையானா டேங்கர்ஸ் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்குது. என்ன ப்ராப்ளம்? அல்டிமேட்லி இட்ஸ் அ லாஜிஸ்டிக்ஸ், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபியூயல் ஃப்ரம் தி சென்டர், ஃப்ரம் தி அவைலபிள் டேங்கர்ஸ் டு தி ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ், அது நடைபெறாமல் போனதான் காரணம். ஆக ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் செக்டர் டிரைவர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவ்வளோ ஃபியூயல் ஃபில்லிங் ஸ்டேஷனில் வரல, இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்துக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் கடைசி பார்ப்போம். இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் பிரெக்ஸிட் அப்படின்னு சொல்லப்படுகிற யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே தனியாக பிரிஞ்சு வந்தது. அதாவது ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் சீம்லெஸ் மூமெண்ட், விசா இல்லாமல் வர முடியும், போக முடியும், வியாபாரம் பண்ண முடியும், அதுலேருந்து வெளியில் வரணும், அப்போ தான் ஒரு தன்னை ஒரு தனி பெரிய தாதாவாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதும், நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்து தேவையில்லாமல் அதிகமான வெளியாட்கள் வரக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் ஒரு இன்டென்ஷன்லாம் யூகே கேம் அவுட் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன். இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய பாலிசி இதெல்லாம் டொமெஸ்டிக் எம்ப்ளாய்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆக இந்த பிரெக்ஸிட் வந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20,000 பேர் இங்கே யூரோப்பியன் டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ரெண்டாவது ரீசன் பேண்டமிக். இந்த பெருந்தொற்று வந்தபோது எல்லா ஊர்லேயும் ஏற்பட்ட இதே பிரச்சனை இங்கேயே இருந்தது, நிறைய பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக கிட்டத்தட்ட 70,000 பேர் ஷார்ட்டேஜ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னும், இனிமேல் 100,000 பேரை வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், மற்ற எசென்ஷியல் சர்வீஸில் யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து போடுறாங்க. ஏன்னா இது எப்படி நம்ம ஊரில் வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்காங்களோ அதே போல் அந்த ஒரு லைசன்ஸ் உள்ளவன் தான் இந்த டேங்கர்ஸை ஓட்ட முடியும். ரெண்டாவது, தே ஷுட் ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ட்ரைனிங். ஆக இது போன்ற ட்ரெயின்டு பீப்புள் யார் இருக்காங்களோ அவங்கள யூரோப்லேருந்து இன்னும் ஒரு 15,000 பேருக்கு வந்து விசா கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப முக்கியமானது, இவங்க பிரெக்ஸிட்லேருந்து வந்த காரணமே இவங்களாம் வேண்டாம் அப்படின்னு, ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பி அவங்களே இவங்க வரவழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு கண்ட்ரியினுடைய வளங்கள் இருந்தால் கூட அதுக்கு மிக முக்கியமானது இன்றைக்கி இருக்கக்கூடியது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். ஆக நம்பர் ஒன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் மேபி லோக்கல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் ரீஜனல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் ஈவன் குளோபல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இங்கேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, நம்பர் ஒன், ஒரு எக்கானமியில் ஒரு தொழிலாளர்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், ஒரு தொழிலாளர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கும்போது அந்த எக்கானமியும் அங்கே இருக்கிற ட்ரேடு காமர்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் டூ, இது வந்து லோக்கல் லெவல் நடைபெறுகிறது, இதுவே வந்து ரீஜனல் லெவலில் வந்தாலோ குளோபல் லெவலில் வந்தாலோ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால, இதுலேருந்து குளோபல் சப்ளை செயின் அப்படிங்கிறது ஒன்று சஸ்டெயின்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உலக நாடுகளுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் இட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.